அப்படி முறைக்காத, நான் அவங்களெல்லாம் கொன்னுட்டேன். இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு மூளை சூடாயிருச்சு. என் வழியில குறுக்க வராத, இல்லனா ஏதாவது தப்பு நடந்துரும். என்னோட ஜிம்மிக்கு கம் மேடம், இவங்க மூணு பேரும் இறந்துட்டாங்க. ஒரு வேலை பண்ணுங்க, சொல்லுங்க மேடம். டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். அப்புறம் ஃபாரன்சிக் லேப், ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இத ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைங்க. ஓகே மேடம். டெட் பாடி கிட்ட உடைஞ்சு போன வளையல், அப்புறம் இயர்ரிங்ஸ், ஏதாவது ஒரு பொம்பளை கூட மர்டர் பண்ணிருப்பாங்களோ. ஒருவேளை ஒரு லேடி இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. இல்ல இல்ல, ஒரு லேடி இவங்க மூணு பேரை கொலை பண்ண முடியாது. பொம்பளைங்க கூட அவ்வளோ பலகீனமானவங்க இல்ல. அவங்களோட நிலைமையை பார்த்தா எனக்கு அப்படி தோணல. அவங்கள ஏதாவது ஒரு பொம்பளை மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் இப்படி கண்டிப்பாக நடந்திருக்கலாம். இந்த மர்டருக்கு காரணம் ஏதாவது ஒரு பொம்பளை கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆமாம் மேடம், இருக்கலாம். மேடம், அங்கே இன்னொரு டெட் பாடி இருக்கு பாருங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? அது நான் வந்து இங்கே தூங்கிட்டு இருந்தேன் சார். ஏன், நான் இங்கே தூங்கக்கூடாதா? எவ்வளோ நேரமாக நீ இங்கே இருக்க சார்? தெரியுதா சார், கொஞ்சம் எனக்கு ஓவர் ஆகிடுச்சு, இங்கே தூங்கிட்டேன். என்னாச்சு சார், ஏதாச்சும் பிரச்சனையா? இங்கே மூணு பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க மேடம். இங்கே சண்டை மாதிரி ஏதோ நடந்துட்டா இருந்துச்சு, நான் பார்த்தேன். சத்தியமாக நான் பார்த்தேன் மேடம். நீ என்ன பார்த்தேன்னு சொல்லு. மூணு பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க.
அப்போ ஒருத்த வந்து என்னமா அடிச்சான் தெரியுமா, அடிச்சான் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். உன்னால அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் மேடம், கண்டிப்பா என்னால கண்டுபிடிக்க முடியும். அர்ஜுன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மனோ சாருக்கு கொடுங்க. எஸ் மேடம். இவரை கூட்டிட்டு போங்க. அப்புறம் ஆர்டிஸ்டே பெரிய பெரிய கண்ணு அது சார், தொண்டை காஞ்சிருச்சு, ஏதாவது குடிக்க கிடைக்குமா? குடிக்க கிடைக்குமா சார்? அர்ஜுன் சார், அதுதான் சார். சார் நல்லா இருக்கு சார், பிராண்டு பிரமாதமாக இருக்குது, முதல் முறையாக குடிக்கிறேன் சார். இப்போ எனக்கு மூளை வேலை செய்யுது, நல்லா மசில்ஸ்லாம் நல்லா பெருசு பெரிய மசில். இந்த சிக்ஸ் பேக் பேக்ஸ், அப்புறம் பெரிய பெரிய கண்ணு. அது அப்படி முடி நல்லா இரு. சார் ஸ்கெட்ச் ரெடி. இவன் தானாவா? ஆமா சார்,
அம்மா மேல சத்தியமா இவர் தான். சும்மா எகிரி குதிச்சு சும்மா பறந்து பறந்து அடிச்சாரு. இவர் தான் பக்காவா, இவர் தான். அர்ஜுன் சார், இந்த குடிகாரனை கூட்டிட்டு போ. ஓகே சார். கூட்டிட்டு போய் அவனை தலைகீழ தொங்க விட்டு தோலை உரிச்சிடு. எஸ் சார். என்னது? ஓகே வா போல. சித்துப்பா, சித்துப்பா, என்னாச்சு சித்துப்பா? உங்களுக்கு என்னாச்சு சித்துப்பா? தலை சுத்துதுப்பா, தலை சுத்துது. சரி சரி சரி, தலை சுத்துது. சரி சரி சித்துப்பா, பாத்து எனக்கு. சித்துப்பா சித்தப்பா, இருக்கட்டும், விடுங்க, நான் எடுத்து தரேன், விடுங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது சரி சித்தப்பா, உங்க வீட்டுல பையன் மருமக எல்லாரும் இருக்காங்களே, அப்புறம் நீங்க எதுக்கு வெளியே வேலை செய்ய போயிட்டு வரீங்க? அவங்க உங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்களா? இல்ல தம்பி, என்னுடைய மகனும் மருமகளும் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, என்ன ரொம்ப விரும்புறாங்க. ஆனா என்ன பண்றது, என்னுடைய பிடிவாதத்தால நானே பொருளுங்களை வாங்க வருவேன், எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கும், நடந்த மாதிரியோ இருக்கும், அப்புறம் 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 ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியும். நீங்க சரியான ஆளு சித்தப்பா. சரி வாங்க, இன்னைக்கு நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். வாடா, நான் சொல்றேன்ல, நானே போயிடுவேன்ப்பா. இங்க பாருங்க சித்தப்பா, நான் சொல்றதை கேளுங்க, நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். வாங்க வாங்க. சரிப்பா, நீ இவ்வளோ அடம் பிடிக்கிறதால அப்போ நீ இட்டுன்னு போய் விடுப்பா. சரி வாங்க, ஜாக்கிரதை, வாங்க வாங்க. சித்தப்பா, உங்களோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்களா? அப்புறம் இந்த வயசுல ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அப்புறம் சித்தப்பா, இந்தாங்க உங்களோட பை, நான் போயிட்டு வரேன். இல்ல 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 இல்லப்பா, நீ வீட்டுக்குள்ள வா, டீ சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும் சித்தப்பா, இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன், இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. சரிப்பா, ஆனா உனக்காக காத்து நிற்ப, ஒரு நாள் வீட்டுக்கு வந்து டீ கண்டிப்பா சாப்பிடணும். சரியாப்பா? ஓகே ஓகே ஓகே. சந்தோஷமா இரு, நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கண்டிப்பா நடக்கும், நான் அந்த கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன். சரியாப்பா, போயிட்டு வாப்பா, சந்தோஷமா இருப்பா. வந்துட்டீங்களா? இவ்வளவு எங்க போயிருந்தீங்க? சாப்பாடு செய்யணும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? பேசுங்க, வாய துறக்காம இருக்கீங்க. என்னமா பண்றது, மார்க்கெட்ல தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நீங்களும் உங்களுடைய சாக்கும், சாக்கு சொல்றது உங்ககிட்ட இருந்ததான் கத்துக்கணும். தினமும் உங்களுடைய சாக்கு கேட்டு நான் அழுத்து போயிட்டேன், எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது, இப்ப என்ன சாப்பிடுறது? நகருங்க, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அட மாமா, நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதான் நான் சொன்னேன்மா, நான் மார்க்கெட்ல தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன், அப்பதான் பையில இருந்து பழம் கீழே ஊந்துச்சுமா. ஏதாச்சும் சாக்கு சொல்றதா இருந்தா நம்புற மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லலாம்ல, காசை மிச்சப்படுத்தி அழுகி போன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வெளியே போய் மிச்சமான காசை வச்சு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இப்ப எதுக்கு வாய் அடைஞ்சு போச்சு? மறுபடியும் என்னாச்சு? பாத்தீங்களா உங்க அப்பா எப்படி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. ஆகாஷ், நீயே மருமக கிட்ட சொல்லு. அதுதானப்பா, நான் மார்க்கெட்ல தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன், பையில இருந்த பழங்கள்லாம் மண்ணுல கீழே விழுந்துருச்சு, அதனால அழுக்காயிடுச்சுப்பா.
இப்ப நான் உங்ககிட்ட என்னப்பா சொல்றது, தினமும் நீங்க இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மாசம் உங்களுக்காக நான் எவ்வளவு செலவு பண்றேன்னு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கப்பா? உங்களுக்கு செலவு பண்ற பணத்துல அழகா ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம். குறைஞ்சதவ வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக செய்வான், ஆனா நீங்க ஒரு வேலையை கூட உருப்படியா செய்யறது இல்ல. இவ என்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா உங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப சொல்லி, ஆனா எனக்கு தான் புத்தி கெட்டு போயிடுச்சு. ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லிதான் உங்களை அங்க அனுப்பாம வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, எங்களுக்கு பசிக்குது, ஆனா நீங்க இன்னும் கூட சமைக்கவே இல்ல. போங்க, சீக்கிரமா சமையல் பண்ணுங்க. பிரகாஷ் விடுங்க. பாடின்னு சொல்றோம்ல, சொல்லுங்க என்ன. இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போலாம், நீ சீக்கிரமா ரெடி ஆயிரு சரியா? ஓகே பாஸ். சரி, கண்டிப்பா. பிரகாஷ் விடுங்க ப்ளீஸ், விடுங்கன்னு சொல்றேன்ல. ஆகாஷ் கண்ணா, ஆகாஷ் கண்ணா, உனக்காக டீ ஏத்தாந்துக்கிறப்பா, கிரீன் டீ, பிளாக் டீ. ஏப்பா எப்ப பார்த்தாலும் சிவபூஜையில கரடி வந்த மாதிரியே வந்துட்டு இருக்கீங்க. அப்பா என்னப்பா இவ்வளவு கேவலமா டீ போட்டிருக்கீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பிளாக் டீல சுகர் போட வேண்டான்னு சொல்லி, ஆனா நீங்க மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்கப்பா. சாரி டியர் பிரகாஷ், நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு சாயந்தரம் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு என்ன பார்லர் வேற கூட்டிட்டு போனோம், ஏன்னா நாளைக்கு நான் எல்லாரோடையுமே பெஸ்டா தெரியணும். ஓகே பிரகாஷ், ப்ளீஸ் டா. ஓகேவா? ஏய் யார் நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட ராசா, கடை கொடுப்பா, ஏதாவது கொடு. உங்களுக்கெல்லாம் நேரங்காலமே இல்லையா? நல்ல மேக்கப் போட்டு ஆள மயக்க வந்திருக்க. அட, டைம் உங்களுக்கு தான், பெரிய ஆளுங்களுக்கு, ஆனா எங்களுக்கு எதுக்கு? இந்த மாதிரி எந்த நேரத்துலயும் நாங்க சுத்திக்கிட்டே இருப்போம். இந்த அப்படி இங்க இருந்து கிளம்பு. கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். கடவுள் உனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்டா. சிவாங்கி எங்க இருக்க? சார் நான் இப்ப காந்தி நகர்ல இருக்கேன். சிவாங்கி ஒரு பேட் நியூஸ், சிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் யாரும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நான் உனக்கு அந்த லொகேஷன் அனுப்புறேன், நீ உடனே அங்க வந்துரு, நாங்களும் அங்க வந்துடுறோம். நாங்க டாக்டர்ஸே இல்ல, ரொம்ப கொடூரமானவனுங்க.
கொரோனா டெத்துன்னு சொல்லி பேஷண்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாம்